அடிக்கடி வந்துட்டு போங்க மாமோய். டேய் கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன்? சொந்த வீடுறது பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது. அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன். கும்பகோணத்துக்கு போய் சம்பந்தி கிட்ட தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமோய். அடி போட்டேன்ல சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்டா வீடு பார்க்க சொல்லி. அவர் வீடு பாத்துருக்காரு. நேரா அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுலதான் நான் தங்குவேன். இந்த இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கொடு. டேய் நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா? சாச்சா அதெல்லாம் செய்ய மாட்டேன். அதானே பார்த்தேன், வீட்டை வித்துருவாரு. ஏது யார் வச்சிருப்பாங்க? அம்மா ஐயா சார் ஹலோ, யாரு குழந்தைய வச்சது? யார் தானி, யாரு தாமா, யாரு டியா? வந்த எப்படி வந்தது? கதை தந்தனா, தண்ணி எத்தனா கதந்து அதுதோ எதுன்னு எங்கயாவது பயந்துச்சு அடி? அம்மாவுக்கு என்னாச்சு? கும்பேஸ்வரர் துணை, இந்த குழந்தை உங்கள் வீட்டை சேர்ந்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை. சும்மா ரெடி. ஆதலால் உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். இதை இனிமேல் எடுத்து வளர்ப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ உங்களுடைய பொறுப்பு. தவறு செய்தவர் மனம் திருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது நான் சத்தியமாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன். சம்பந்தே எப்படி இருக்கீங்க? வாங்க. அடே டே 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 டே, ஏது இது குழந்தை? மூக்கு மொழியும் பார்த்தா உங்கள மாதிரியே இருக்கு. அடே டே, என்னது இது? சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. சம்பந்தி, காலையில பார்த்தா இந்த குழந்தை இங்க இருந்தது, கூடவே இந்த லெட்டர் இருந்தது. யார் குழந்தை, என்ன லெட்டர், ஒண்ணுமே தெரியலையே. நம்ம வீட்டு விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம், உள்ள போய் பேசலாம். இத பாருங்க, நான் ஆஃப்டர் ஆல் பெண்ணை கொடுத்த சம்பந்தி. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டுக்குள்ளதான் நான் இருக்கணும். அதை தாண்டி வெளியில வர முடியாது, வரவும் கூடாது. நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க யாராவது, நீ யாரா என் வீட்டு விஷயத்துல தலையிட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் கவரிமான் ஜாதி, தூக்கலதான் தொங்கி ஆகணும். இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல முடியல. என்ன பொண்ண கொடுத்திருக்கிறேனே, இந்த வீட்டு மான அவமானங்கள் எனக்கும் பங்கு இருக்க. இந்த வீட்டுல யாரோ எங்கேயோ தப்பு பண்ணிருக்கிறாங்க நல்லா தெரியுது. ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் தரேன், தப்பு பண்ணவங்க தயவு செய்து உண்மையை ஒத்துக்குங்க. ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன், அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன், அது உனக்கும் எனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லுவேன். Thank you.
என்ன யார்கிட்ட இருந்தும் பதிலையே காணும். எனக்கு உடம்பு முழுக்க காது, எல்லா விஷயங்களும் என் காதுக்கு வந்துடும். இப்ப வசந்தா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கம், அதை நீயே சொல்லியிருக்கிற. அவங்களுக்கு அக்காதங்கச்சிகளும் எக்கச்சக்கம், அதையும் நீயே சொல்லியிருக்கிற. மனசு அலபோயிர வயசு, அதை நானே புரிஞ்சுக்கிட்டேன். உடற்பயிற்சி கழகம் அங்கே எங்கேன்னு போறேன். எங்கேயாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டியா, நீயே சொல்லிடுப்பா. ஐயோ, நான் பெண்ணை கொடுத்த சம்மந்தி, எனக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உன்ன யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க மறைக்காம என் பொண்ணு கிட்ட ஐ அம் சாரி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுவீங்கன்னு. உங்க பொண்டாட்டி ஐ அம் சாரி என் பொண்ணு சொன்ன. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறைக்காம சொன்னது எதுக்காக? ஒரு பெரிய விஷயத்த சொல்லாம மறைக்கவா மாமா? ஐயோ, நான் பொண்ண கொடுத்த சம்மந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். மிஸ்டர் சத்யமூர்த்தி, கோவில்ல கற்பக வருஷ மரத்துல தொட்டில் கட்டினதுல இருந்து வெட்டிங் டே அன்னைக்கு அநாத ஆசிரமத்துல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு குழந்தைங்க மேல ஆசை இருக்கிறத பட்டவர்தனமா சொல்லுதே சார். ஐயோ, நான் பொண்ண கொடுத்த சம்மந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். சம்மந்தி, உங்க பையங்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஆனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சம்மந்தி அம்மா, இந்த விஷயத்துல துப்பு துளக்கறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்போ இந்த வீட்டுக்கு பால்காரி வரலாம், தயிர்காரி வரலாம், வேலைக்காரி வரலாம், பூக்காரி வரலாம், காய்கறிக்காரி வரலாம். அவங்க கிட்ட யாருகிட்டயாவது இந்த வீட்டுல யாராவது அன்பா, அனுசரணையா, அக்கறையா, வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருந்தத நீங்க பாத்திருக்கீங்களா? சம்பந்தி அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு ஒரு லட்டிய இன்ஸ்பெக்டர் கையில எடுத்துட்டு உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி. கொஞ்சம் கொஞ்சம் டேய், யாராவது எப்போது ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிங்கடா. நீங்களும் நல்லா யோசிங்க. சரி, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வேணாங்கிறீங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டுமா, இல்ல குப்பை தொட்டியில வீசி எறிஞ்சிட்டுமா? ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த குழந்தையோட அம்மா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா? தப்பு பண்ணினவங்க உண்மையை ஒத்துக்கிற பொழுது நான் உங்கள் முன்னால் வந்து நிற்பேன், இல்லையா? அப்படின்னா இவனோட அம்மா இந்த வீட்டை சுத்தி தான் எங்கேயோ வளைய வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். நாம இவனை கொண்டு போய் அனாதாசிரமத்திலயோ இல்ல குப்பை தொட்டிலேயோ போட்ட அந்த தாயோட மனசு கொதிப்படைஞ்சு நாளைக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஊரை கூட்டி நம்ம மானத்தை வாங்கி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டா இந்த குடும்ப மானம் என்ன இருது? வேணாம் சார், நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க அவமானம் நாலு செவத்துக்குள்ளதான் இருக்கணும். ஓ, வாஸ்தவம் தான், ஒரு நல்ல ஐடியா. தப்பு நடந்ததுக்கு இப்ப நம்ம கைவசம் இருக்கிற ஒரே தடயம் இந்த குழந்தை தானே. அதனால யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய ஊர்கோடிக்கு கடத்திக்கிட்டு போய் கழுத்து நெரிச்சு கொண்டுடுவோம். என்ன யாரும் கிராதகன் நினைக்க கூடாது, நான் ஊர் உலகத்துல நடக்கிறதத்தான் சொல்றேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைக்க கூடாது, அநாத ஆசிரமத்திலயும் சேர்க்க கூடாது, குப்பை தொட்டிலையும் போடக்கூடாது, கழுத்து நெரிச்சும் கொல்லக்கூடாது. நீங்களும் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ வேற என்னதான் சார் வழி? சொல்லடா, சுத்தி சுத்தி பாரடா, பிஞ்சு வரல காட்டடா, வந்தவன்னு சொல்லிக்கிட்டு
மஞ்சு குட்ட தம்பி ஒப்பம் வேறு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா பூம் பிஞ்சு வரல காட்டடா வந்தமென்று சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட சொந்தம் என்று வெங்கப்பட்டு கம்பி எண்ணெய் வச்சு குட்ட ஒப்பம் வேறு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா பூம் பிஞ்சு வரல காட்டடா வெக்கப்பட்டு கம்பி எண்ணெய் வச்சு குட்ட ஒப்பம் வேறு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா பூம் பிஞ்சு வரல காட்டடா வெக்கப்பட்டு கம்பி எண்ணெய் வச்சு புட்ட ஐயா ஒப்பம் வேறு என்னடா அத கண்ணாலியும் சொல்லடா சுத்தி சுத்தி பா